உள்கொண்டிருக்கிறேன். ஏற்றால் சரி, இல்லைன்னா கவலை இல்லை. இருந்தாலும் திருவாசகத்துக்கு உள்ள ஒரு தனித்தன்மை என்ன என்பதை நாம் சொல்லியாகணும். நாமெல்லாம் செய்தவர்கள் இறந்து பிறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து வருவதற்கு தமிழ் தான் பண்ணிவிடுவோம். இந்த பதவியை மொத்தமாக பண்ண ஆளாக நாம் இல்லை. அப்படியே இருந்துட்டமானாலும் கூட அவர்களையும் நீர்வழிப்படுத்தி புத்தி தருகின்ற ஆற்றல் திருவாசகத்துக்கு மட்டுமே உண்டு என்பதாக நீங்களே அமைத்து கொண்டு ஏற்று எண்ணையாட்கொண்ட எந்தைவான் திருவாசகத்தின் சிறப்பு சொன்னேன். எந்தைவருவான் என்பது நம்முடைய நமக்கு அமைந்தது. எந்தை என்பது அப்படி பல கடவுள்கள் வரலாம். எந்தை என்பதாக சொல்லி பல கடவுள்கள் வரலாம். எந்தை என்று சொன்னாலே போதும். எந்தை சொன்னதற்கு பிறகு பெருமான் என்று சொல்லுகிறார். பெருமான் என்று சொல்லுவதனாலே எந்தை பலர் உண்டு என்பது நமக்கு தெரியும். எந்தை பெருமான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். கொஞ்சம் பழையபடியும் நம்ம வரலாற்றுக்கு போகணும். புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி பல்வருமா அப்படிதான் பல பிறவை பிறந்திருக்கிறது. அந்த பிறவியிலே இருந்து ஒரு புல், அதிலே இருந்து ஒரு ப்ரமோஷன் கூடாய் புல்லிலிருந்து கூடுவது. இதை விட அது கொஞ்சம் உயர்ந்தது. அந்த ப்ரமோஷனை நாம் எப்படி பெற்றோம்? புல்லாக இருந்தோம், புல்லாக வளர்ந்தோம், மாடுகளுக்கு ஆடுகளுக்கு உடமாகணும், மேலவும் புல் பிறவி கிடைத்தது. இப்படி புல்லாகவே இருப்பதற்கு வாழ்க்கையே பிறவில் இருந்தோம். அதிலிருந்து அதிட உயர்ந்த ஒரு பதவி ஒரு பிறவி வருது இல்லையா? புல்லாகி கூடாய் கூடு என்பது உயர்வு என்று தெரியுது. புழுவாய் மரமாகி அப்படின்னா அந்த எவல்யூஷன்ல அதை கொண்டு வந்து எவல்யூஷனுக்கு உரிய தகுதி நமக்கு என்ன இருந்தது? புல்லா பிறந்தோம், வந்து கடிச்சு சாப்பிட்டது, அது குணமானம் போனோம், அடுத்து புல்லா பிறக்கிறோம். அதில் ஒன்றும் எல்லாம் புதுசாக ஒன்றும் வரல. அதை புதுசாக நாங்கள் படித்தோமா போனோமா என்ன நேரம் எழுந்து கொண்டோமா இல்லை யார் யாரு கூப்பிட்டு என்ன அங்கே போய் விநாயகர் சதுர்த்தி சொன்னோமா போனோமா ஒன்றும் இல்லை. அந்த புல் பிறவியிலே இருந்து உனக்கு வந்து புரோஷன் எப்படி கிடைச்சது? புல் பிறவியில் நீ பெற்றது முழுவதும் எந்தை. பல உயிர்களுக்கு நீ புல்லாக பிறந்திருப்போ, உனக்கு மகனா சில புல்லு பிறக்கும், அப்புறம் இன்னும் சில அந்த மாதிரி நீ வந்திருப்ப. அந்த புல் பிறவியிலேயே தந்தையும் மகனாக எல்லா நிலைகளிலும் வந்திருப்ப. அதிலிருந்து ப்ரமோஷன் உனக்கு எப்படி கிடைச்சது? நீ என்ன நல்லதுகள் கோயில் மாட்டுக்கு நான் உணவாக ஆனேன். கோயில் மாட்டு உணவாக ஆனேன், அதனால பேர் கிடைச்சது. எல்லா புல்லுக்கும் அந்த பேர் இருக்காது. நீ சொல்ற ஒன்று எல்லாமே கோயில் மாடுகளுக்கு உணவாக போய் தான் அடுத்த படிக்கு கூடு என்ற பதவிக்கு வந்தது சொல்ல முடியாது. அந்த வகை பிறவியிலேயும் உனக்கு ஒரு உயர்வை கொடுத்தவன் பெருமான். சரி, புல்லாயிருந்து இவன் பெற்ற அனுபவம் இவனுக்கு போதும். புல்லாயிருந்ததுனாலே பரிச உணர்ச்சி வருகின்ற ஒரு நிலை இவனுக்கு நிறைவு பெற்று விட்டது. இதைவிட உயர்ந்த பிறவிக்கு இவனை கொடுக்கலாம் என்பதாக முடிவு செய்தது யார்? அது புல்லுக்கு தந்தையே முடிவு செய்திருக்க முடியாது. அவன் புல்லோடு தான் அமைஞ்ச முடியும். அதிலிருந்து ப்ரமோஷன். இதை விட்டுடுங்க, இது நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாம். இப்போ அரசு அலுவலர்களில் எல்லாருமே செக்ரட்டரி தட்டி செக்ரட்டரி அந்த இது மாதிரி நாலு செக்ரட்டரி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து தலைமை செயலாளர்னு வர்றார். ஒரு பதவியில் இருக்காதவர்
அசிஸ்டண்டோ அல்லோ இருக்கிறார். இதே கேடரில் உள்ள எல்லாருமே ஒரே நிலை தான். இவர்களுக்குள்ளேயே நாம் இவரை மேல்நிலைக்கு அனுப்ப முடியும். அதுவே அவர் மாதிரி செக்ரட்டரி எல்லா செயலாளர்களும் இருப்பார்களே ஒழிய இதிலிருந்து மேல்நிலைக்கு அனுப்புவது யார்? இதில் உள்ளவர்கள் முடியாது. வேற ஒருவர் தான் இவர் இத்தனை 11 பேர்ல 25 இந்நாளை மேலே அனுப்ப வேண்டும் என்பதாக ஒருத்தர் முடிவு பண்ண வேண்டும். அப்படி ஒரு ஆள் தேவை. இப்ப இதில் இருக்கிற எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் எந்தை போன்றவர்கள். நம்ம நிலையில இருக்கிற எல்லாருமே இவரோட செக்ரட்டரி அவரோட செக்ரட்டரி எல்லாருமே எந்தை போன்றவர்கள். இதிலிருந்து பிரமோஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்று தனியாக ஒரு ஆள் இருக்க வேண்டும். அவன் தான் பெருமான் என்பதாக சொல்லப்படுகிறார். ஆனா எந்தை என்பவனுக்கு உள்ள போர்ட்போலியோ வேற. இங்கிருந்து அங்க மாத்தலாம், அங்கிருந்து இங்க மாத்தலாம். நீ இன்னைக்கு வந்து சென்னையில இரு இந்த டிபார்ட்மெண்ட்ல, அவனை வந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தலாம். ஆனால் அவனை உயர்ந்த நிலைக்கு மாற்றக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இல்லை. அங்கே எங்கே மாற்றலாம் போகலாம் வரலாம். ஆனால் ஒரே கேடர் ஒன்று இவனுக்கு உயர்ந்த கேடர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேறு ஒரு ஆள் தேவை. இதில் உள்ளவனே செய்ய முடியாது. மனிதனில் உள்ளவனே மனிதனை புத்தி செலுத்த முடியாது. இப்போதான் நான் விஷயத்துக்கு வரேன். இதே நிலையில் அதற்கு ஒரு ஆள் வர வேண்டும். அவன் எப்படி வருவான் என்று கேட்டால் உருவாக வரும். இப்படிதான் நம்ம வச்சிருக்கோம் கதை. இறைவனே உருவாக வருவான், இறைவனே அவனாக வருவான், இறைவனே அப்படின்னு வச்சிருக்கோம். அவன் ஏன் வரான்? இவனே உயரக்கூடாதா என்று கேட்டார். ஒரே இதில் இருக்கும் போது தகுதியில ஹையஸ்ட் வரலாறு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கீழே இறைந்து மேலே ஊக்குதல் வேண்டும். எந்தையாக இருந்தவர்கள் உண்டு. எந்தையாக இருந்தவர்கள் என்னை பக்குவப்படுத்தலாம், நிலையில் உயர்த்த முடியாது. நிலையில் உயர்த்த முடியாது. நாம் மனிதனாக பிறந்தால் மனிதனாகவே இருக்கலாம். மேலவும் நான் தேவனாப்பான் திரும்பவும் இங்கே வந்து இறைவன் உருவாக வந்து இறைவன் நேரே வந்து தந்தை காட்டி தான் இன்னான் என்பதை காட்டி உன்னை நான் எடுத்துக்கொள்ளத்தான் வந்தேன் என்பதாக சொல்லி இறைவன் தான் என்னை உயர்த்த முடியும். ஒழிய எந்தையாக இருப்பவன் யாரும் என்னை உயர்த்த முடியாது. ஆனால் எந்த கலையே இல்லையா என்று கேட்டால் அந்த நிலையில் ஒழுங்காக இருக்கக்கூடிய ஆற்றலை அதான் தருகிறான். இப்போ எனக்கு என்னுடைய தந்தையார் என்னை வளர்த்தார். நீ இப்படி இருக்க வேண்டும், இப்படி வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு சொல்லி என்னை ஒழுங்கு கொடுக்கிறார். அது தேவை. அதற்கு மேலே என்னை உயர்த்த வேண்டும் என்பதாக சொன்னால் அது என் தந்தையால் முடியாது. திரும்பவும் நான் இங்கே தான் பிறக்கணும். இப்படி எந்தையினுடைய செயல் நேராக என்னை இறைவன் திருவடிக்கு அனுப்ப முடியாது. இந்த உலகத்தில் இருக்கலாம், உயர்ந்த செல்வனாக இருக்கலாம், அல்ல உயர் கருத்தாக இருக்கலாம், இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் இறைவன் நேராக வந்து இந்த நிலையிலே இருந்து மனித நிலையிலே இருந்து உயர்த்துவாள். அவன் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். எந்தையாக இருந்து என்னை வளர்த்தவனும் நீதான். பெருமனாக வந்து என்னை மேல்நிலைக்கு கொண்டு வந்தவனும் நீதான். அப்படி பார்த்தா நம்ம 7 பிறவிகளிலேயும் அவன் வந்திருக்கிறான். புல்லாகி கூடாய் உருவாகி பன்மிருகமாகி பறவையாய் பாம்பன் இவைகளிலேயே நாம் அறியிருந்து அவன் வந்து இந்த நிலை உனக்கு முழுவதும் பூர்த்தி அடைந்துள்ளது. இந்த நிலையில் உள்ள அனைத்தையும் நீ பெற்றுவிட்டாய். இந்த அமைப்பு உனக்கு போல் உன்னை மேல்நிலைக்கு உயர்த்துகிறேன் என்று சொல்லக்கூடியவன் அவன் ஒருவன். அது எந்தையால் முடியாது. அது அவனால் தான் முடியும்.
ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புவதை விட வீட்டிலேயே ஒரு தந்தை அவ்வளவு பாடப்புத்தகங்களை நடத்தி அவனை உயர்த்தலாம். எல்லா பாடங்களையும் அவன் நடத்தி உயர்த்தலாம். ஆனால் அவன் வந்து ஒரு 8வது 9வது சேருகின்ற காலத்தில் படிக்க வேண்டிய வர சமயத்தில் உயர்த்துவதற்கு 8வது வரை படித்திருக்கிறான் ஒரு தாள், 10வது வரை படித்தான் ஒரு தாள். அந்த தாளை கொடுப்பது தந்தையாக முடியும். அந்த தாள் வாங்கினவனை விட அறிஞனாக இவன் வளர்த்தலாம். அது முடியும். தாள் யார் கொடுக்கும்? நீங்க என்ன கவர்மெண்ட் இலக்கண ஜாதி இல்லைன்னு ஏதாவது போட்டு நம்ம வந்து பயப்படுத்தலாம். ஒரு ப்ரமோஷன் அதன் மேல்நிலைக்கு உயர்த்தும் பொழுது வேறு ஒரு ஆள் தேவைப்படுகிறார். அப்பொழுது வருபவன் பெருமான். தந்தை தான் எல்லாவற்றையும் செய்கிறான், தந்தை தான் பக்குவப்படுத்துகிறான், தந்தை தான் அவனை மேல்நிலை செலுத்துகின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிற்கிறான். ஆனால் மேலே ஏற்றுபவன் யார், அந்த நிலைக்கு உயர்த்துபவன் யார் என்று கேட்டால் நிலை வரை அதில் இருக்கலாம், நிலையில் உயர்த்துபவன் ஒருவன் உண்டு, அவனுக்கு பெயர் பெருமான். ஆரே நீ எந்தையாக இருந்து வளர்த்ததையும் நான் அறிவேன், இருந்து என்னை வளர்த்ததும் எனக்கு தெரியும். மேல்நிலைக்கு என்னை கொண்டு போய் செலுத்துவதற்காக பெருமானாக வந்ததும் எனக்கு தெரியும். எந்தையாக இருந்தவர் எப்படி என்று கேட்டால் குதிரை வாங்க போக வேண்டும் என்று எண்ணியவரை இவரை வளர்த்தது எந்தை. நீ குதிரை வாங்க வரவில்லை, குதிரையும் மேற்பட்ட ஒரு உயர்ந்த நெறியை பெற வந்தவன் என்று உயர்த்தியவன் மாணிக்க வகையை ஆட்கொள்ள வந்த இறைவன். அதுவரை அவன் வளர்க்கவில்லை, வளர்த்தான். தந்தையின் பெயரால் வளர்த்தான், தந்தையின் உள் நின்று வளர்த்தான், தந்தை என்று இவர் கூப்பிடப்பட வளர்த்தான். அதெல்லாம் உண்மைதான், எல்லாராலும் வளர்க்கப்பட்டார். ஆனால் அந்த நிலையிலே இருந்து உயர்ந்து இவர் உயரே செல்லுகின்ற காலத்தில் இவரை தூக்கி வெளியிலே ஏற்றியவன் பெருமான் வந்திருக்கிறான். அதைத்தான் சொல்லுகிறார், எந்தை வேறு பெருமான் வேறு. எந்தை என்பது இருக்கிற நிலைமையிலே என்னை சரியாக அமைப்பது, இருக்கிற நிலைமையிலே சரியாக அமைப்பது அது எந்தை. பெருமான் என்பவன் என்று கேட்டால் இருக்கிறதிலிருந்து மேல் நிலைக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே கொண்டு வருவதற்கு. இந்த மாதிரி நாம் எப்படி வந்திருக்கிறோம் என்று கேட்டால் புல்லாகி கூடாகி குடைவன் பல்வேறு கிராமம் அது எவ்வளவோ பெரு எடுத்திருப்போம், அதெல்லாம் எந்தை தான். ஆனால் நம்ம உயர்த்தியவன் யார் என்று கேட்டால் இவன் தான் அங்கே வந்து இதுவரை நீ புல்லாக இருந்தாய், உனக்கு அடுத்த பிறவியிலே நீ கூடாக பிறக்கலாம். ஆக ஒரு இனப்பிறவியிலே நம்மை முழுமையாக வளர்ப்பன் என்றும் அதிலிருந்து மேல்நிலைக்கு அனுப்புகிறவன். இதைத்தான் நான் சொன்ன, நான் என்னையே நினைத்து பார்க்கிறேன், நான் எப்படி எப்படி எல்லாம் பிறந்து வளர்ந்தேன் பார்க்கிறேன். மனம் வைத்து உணர் ஞானம். இன்றைக்கு ஞானப்பால் கொடுத்தேன் கொடுத்தேன் சரியாதான், ஒரு நெறிய மனம் இந்த உயிர் முன்னேறுதல் மேலேறுதல் அந்த நிலையிலே இந்த பெருமான் நம்மை எப்படி எப்படி எப்படியெல்லாம் காப்பாற்றுவோம், அவ்வளவு காப்பாற்றுதல் நிலைகளும் அவருக்கே உதவுகின்றன. ஞானப்பால் கொடுத்தால வந்ததாக நாம பேசுறோம், இது உண்மைதான். இல்லைன்னு சொல்ற நாம ஞானப்பால் கொடுத்தா நமக்கு என்ன முதற்கு என்ன இல்லாத போச்சு அப்படின்னு கேட்டால் முதல் பிறவியில நாம் எப்படி இருக்கோம், 2வது பிறவி எப்படி வந்தோம், 3வது பிறவி எப்படி வந்தோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நமக்கு ஒன்று எப்படி கிடைத்தது என்பது தெரிஞ்சிருக்கும். இதைத்தான் அந்த ஞானப்பால் எனக்கு முதல்ல கொடுத்தது என்று சொல்லுகிறார். அதன் பிறகு பல விஷயங்களை சொல்றார் அவர். இருந்தாலும் கூட ஒரு பிறவியிலே இருந்து அடுத்த பிறவி மாறுவதற்கு நமக்கு உதவி செய்தது எந்தையா பெருமான்.
என்றால் செய்ய முடியாது, தகுதி உடையதாக ஆக்க முடியும். சொல்லனா வீட்டில் பாடம் சொல்லி கொடுக்கலாம், ஆனால் பெரும்பாலும் ஆசிரியர் தான் மாற்ற முடியும். ஏழாவது எட்டாவது போகிறதுக்கு சீட்டு எழுதி போட்டு நீ போகலாம் உடனே கொடுக்கறது யாருன்னு கேட்டால் பாத்தியார் தான். வீட்டில் எல்லா பாடம் நடத்திருக்கலாம், ஆனால் பாடம் நடத்தாமலே கூட போகலாம் யாரு ஆசிரியர். ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு இந்த எட்டாவது சேர்த்துக்கலாங்கிற ஒரு ஆர்டர் கொடுக்குற விஷயம் அவனுக்கு தான் இருக்கு. அப்பா என்னதான் இருந்து கரடியாக கத்தினாலும் கூட கிளாஸை மாற்றிருக்கிற விஷயத்தை இவர் பண்ணவே முடியாது. நினைச்சி பார்க்கணும், ரெண்டுமே வேற வேற போர்ட்ஃபோலியோஸ். அதை ரெண்டையும் வகிக்கிறான் மாணிக்கவாசகர் சொல்றார், எந்தையாக இருந்து என்னை உயர்த்தியவனும் நீதான். நான் அப்படியே என்னை உட்கூடத அதுக்கு தான் ஏற்றி உட்கார வச்சு இந்த இடத்துல உரை ஏறக்குறைய யாருமே இந்த உரையை கருத இல்லை. எந்தையாக இருந்தால் எந்தெல்லாம் பெருமானம் அந்த மாதிரி, எந்தையினுடைய அனுபவம் வேறு பெருமான அனுபவம் வேறு. எந்த எங்க அப்பா அந்த நில உயர்வா வச்சுட்டார். நான் வந்து வாழ்நாள் முழுவதும் பிற இடத்துல கை நீட்டாதவாறு என்னை செல்வமானாக ஆக்கி எனக்கு பிறவி கொடுத்து பிறவியை முழுவதும் செய்தது என்னுடைய தந்தை, இதெல்லாம் சந்தேகமே இல்லை. திரும்ப பிறந்தாலும் பதினைந்து பிறகு எடுத்தாலும் இருக்கிற செல்வத்தை அனுபவித்துக் கொண்டு இப்படித்தான் இருப்பேனே உடைய மனிதனிலே இருந்து தெய்வமாக என்னை நிலை உயர்த்துவானா என்ற இடம் என் தந்தை உணர்த்த மாட்டான். பெருமான் ஒருவன் வந்துதான் மேலே ஏற்ற வேண்டும். அதனால இவர் சொல்லுகிறார், நீ எந்தையாகவும் இருந்தாய், என்னை மேலே உயர்த்திய பெருமானாகவும் இருந்தாய், இரண்டையும் நான் அனுபவிக்கிறேன். இப்ப நாம தந்தையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு மார்ஜின் இருக்கு, ஒரு அளவு இருக்கு. என்னதான் உயர்ந்தவராயிருந்தாலும் இந்த பிறவியில் என்னை உயர்த்தி நிறுத்த முடியும். இதோட உயர்வாக இவர் அமைப்பாரா ஆனந்தம் அந்த உரிமை உறுதி இல்லை. இதனால தந்தை நான் குறை சொல்லுவதாக நினைக்க கூடாது. அதாவது அவர் அந்த வேறுபாட்டோடு சொல்லுகிறார், எந்தை பெருமான். இதுக்கு என்ன பொதுவாக உரை சொல்லுவது ஒன்று கேட்டால், எந்தையர்களாக இருந்த பலருக்கும் நீதான் தலைவனாக இருந்தார். எந்தை நிலை வேறு, பெருமான் நிலை வேறு. எந்தைக்கும் ப்ரமோஷன் கொடுக்கிறது, எந்த ப்ரமோஷன் சொன்னால் தகுதி உடையவனாக ஆக்குவோம். ஒரு கிளாஸ் டீச்சருக்கு என்ன வேலை, தான் கிட்ட கொடுத்த பொருளை நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குற அளவுக்கு உயர்த்தலாம். அது அது அடுத்த வகுப்பு ஏற்ற முடியுமா மார்க் போடுறது உயர்த்து என்பது அது வேற. இது வேற ஆசிரியர்னா சொல்லி கொடுத்தோம் பையன் மார்க் வாங்கணும் அவெல்லாம் சரிதான். ஏன் அவன் வந்து பாஸ் மார்க் பாஸ் லிஸ்ட்ல என் பேர் என் மகனுடைய பேர் வரல அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. நான் போட்டாச்சு அவன் அது அது என்ன எதனால பண்ண தெரியாது. ரெண்டு பேரும் தேவைப்படுகிறார்கள், எந்தை வேறு பெருமான் வேறு. எந்தை என்பது பிறந்த பிறவியில் நம்மை உயர்வாளனாக்குவது என்று புரிஞ்சுக்கிறது. இப்படி பல பிறகு அதிலிருந்து மேல் பிறவிகளை அனுப்ப வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு அவன்தான் வர வேண்டும் என்ற காரணத்தினாலே என்னை ஆட்கொண்ட எந்தையாகவும் அதன் பிறகு என உயர்வு கொடுத்தவனாகவும் எந்தை பெருமானே. எனக்கு ஒரு அனுபவம் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்றேன். நான் முதல் முதல்ல தமிழ் தான் படித்த ஒரு சிவையான போதும் அதை எப்படி படிக்கணும் கொடுத்து கொஞ்ச நாள் திருவண்ணாமலையில் வேலை பார்த்தேன் ஹைஸ்கூலில். ஏன்னா அது முன்னே சைவ சித்தாந்தம் அது இதெல்லாம் கேட்டதுனால மெய்கண்டாங்க சமாஜம் இருந்தது அங்கே போய் படித்தா சைவ சித்தாந்தம் வந்து அப்படின்ற ஒரு நினைப்பு அதில் உண்மையும் இருக்கிறத சொன்னேன். அங்கே போய் வேலை பார்த்தேன், அங்கே ஒரு சவுக்கு கொடுத்து அங்கே தான் ராத்திரி பகலாக சிவையான போக எல்லாம் விட்டு போயிட்டு அங்கே ஒருத்தர் வந்தார் டிவிஷனல் இன்ஸ்பெக்டர். அப்போ ரோட் சைடு வந்து பார்த்து ப்ரமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரோட் சைடு ஸ்கூல்
ஒரு புகுந்த அந்த பாடல் இருக்கிறது. அதில் முதல் வகுப்பு என் வகுப்பு, நான் வந்து செகண்ட் ஃபார்முக்கு ஆசிரியர். நீரோட அந்த வசதி இருக்கும், காலில் வந்து ஷூ போடுறதெல்லாம் இருக்கு, செருப்பு. வகுப்பில் பாடம் நடத்தும் போது வந்து வெற்றி காலம் தான் பாடுறாங்க, காலில் ஒன்று போடு. அவர் என்ன தோணுச்சே தெரியல, இந்த அங்கவஸ்தரம் அதை இது பார்த்த உடனே இப்போ வந்தார். அவர் இப்போ இதெல்லாம் எடுத்து எழுதினார், போனார், வந்தார். அந்த செகண்ட் ஃபார்மில் ஒரு வாத்தியார் பாடுறார், அதை கூப்பிடுறாரு. ஹெட்மாஸ்டர் எனக்கு ஏதோ ஒரு குப்பா, நான் ஒன்றும் சொல்லலை, பார்த்துருக்கேன். வந்த உடனே நீதான் ஆசிரியருக்குள்ள உடையோடு வந்துடுறேன். இந்த பள்ளியிலேயே ஒரு ஆசிரியர் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதுக்கு நீ தான் எடுத்தார். என்ன பண்ணலாம், நான் இருக்கிறது செகண்ட் கிரேட் தமிழ் ஆசிரியர், ஒன்னே சொல்லிட்டேன். ஒன்னு தமிழ் ஆசிரியர் நான் மாற்றேன், தர முடியாது. உனக்கு இந்த ஹையர் ஃபார்ம்ஸில் ஒரு 10 வகுப்பு கொடுத்து 10 ரூபா சம்பளத்தை அதிகம் கொடுக்க சொல்லலாம். அப்புறம் இந்த லைப்ரேரியன் உண்டான்னு கேட்டேன், இல்லைன்னாங்க. இவரை லைப்ரேரியனாக கொடுங்க, இவர் 25 ரூபா அளவு சொல்லுங்க. ஆக 25 பத்து 35 ரூபா ஏனாங்க. அவர் இப்போ நான் நடத்துகிற பாடத்தெல்லாம் அவர் ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஆசிரியனுக்குள்ளோடு இவர் வந்து உடை அணிந்திருக்கிறார். மேலே கடையை பார்த்துட்டு போனால் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆகாரிக்கெல்லாம் வந்து அணிகிறது 35 ரூபா அதிகம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உன்னை ஃபர்ஸ்ட் எய்ட் ஆக்கணும், அது என்னால் முடியாது. என்பதற்கு ஒரு அளவு உண்டு, அதில் அவன் பூர்த்தி செய்யலாம், அதில் தகுதி அவனை ஆக்கலாம், உயர்வு ஆக்கலாம். ஆனால் அதை விட மேலே கொண்டு வரணும்னு சொன்னா எதையால முடியாது, பெருமானால் தான் முடியும். அந்த உதாரணத்தை எல்லாம் மனசுல வச்சு ஒன்னா இந்த புரிய முடியும். நான் சொல்ல வந்தது என்னை பத்தி இல்லை, எந்தை பெருமான், இது எல்லாத்துக்கும் எந்தை பெருமான். எங்கள் அப்பாக்களுக்கெல்லாம் நீ என்ன பெருமான் அப்படின்னு குறை காண்பது உண்டு. எங்கள் அப்பா பல பேர், எந்த அண்ணன் எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பா எல்லாம் சொல்லி எடுத்து எழுதி எல்லாருக்குமே வரும். எந்தை வேற பெருமான் வேற, எந்தை தகுதி உடையவனாக ஆக்கலாம், பெருமான் அவனுக்கு அந்த ஆற்றல் இல்லை. தகுதி உடையவனாக ஆக்கலாம், தகுதி உடையவனாக ஆக்குவதற்கு உள்ள திறன் முழுவதும் தந்தைக்கு உண்டு. ஆனால் பெருமானுக்கு என்ன தகுதி என்று கேட்டால், ஒரு ப்ரமோஷனை வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். இந்த அடுத்தது தான் கொடுக்கணும்னு அவங்க கிடையாது. டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன் என்பதால் சொல்லி எல்லாம் கொடுக்கலாம். அது பெருமானுக்கு மட்டும் உண்டு. ஆனால் நீ எந்தையாகவும் இருந்தாய், பெருமானாகவும் இருந்தாய். அப்போ மாணிக்கவாசகர் வந்து ரெண்டு அனுபவிச்சிருக்கிறார். ஒரு நிலை உயர்வுக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் எந்த அப்படி வரும்போது அதுலேயும் சிவன் வருகிறான். ஆனால் ஒரு அடுத்த ப்ரமோஷன் அடுத்தது என்பதாக சொன்னால் அதை பெருமான் என்பதாக சொல்கிறார். அதனால் நீங்கள் எந்தை என்பதை என் தந்தை, எம் தந்தை பன்மையம், தந்தை என் தந்தை என்பதும் எந்தை தான் வரும், எம் தந்தை என்பது எந்தைன்னு வரும். பல விதம் எடுப்பதனால எம்டை என்பதாக வைத்துக் கொள்ளலாம், எம்முடைய தன்மைக்கு வரலாம். ஆனால் பெருமான் வரும்போது மட்டும் பெருமான் வரும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டால், நான் புல்லாக இருந்தவனை கூடாக்கினான், இருந்தவனை மரமாக ஆக்கினான், மரமாக இருந்தவனை மனிதனாக ஆக்கினான். அடுத்த பிறவிக்கு போவதற்கு கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அது பல பிறவிகள் எடுத்து 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 நாம் அனுபவித்த பிறகு அடுத்த பிறவி போவதற்கு அது துணை செய்யும். ஆக எந்தை பெருமானை ஈர்த்து
என்னை ஆட்கொண்ட எடுத்து ஆட்கொள்ளுகிறார். எல்லாருக்கும் உண்டு. மாணிக்க வாசகருக்கு மட்டும் நினைக்காது, ஈர்த்து ஆட்கொள்ளுதல் என்பது எல்லாருக்குமே உண்டு. பொது நிகழ்ச்சி அது தன்னை வைத்து அவர் சொல்லுகிறார். நம்மையும் அப்படித்தனமாக ஆட்கொண்டார். நாம் எங்கேயோ போக வேண்டியவர்கள் இறைவன் அருளாலே தப்பி இல்லை அவருடைய அருளாலே இந்த வழிக்கு வந்திருக்கிறோம். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்னை ஆளாக கொண்டான். அது ஞானசம்பந்தர் சொல்லும்போது ஒரு இடத்துல ஆட்கொண்ட என்பதற்கு இரண்டு வகையாக சொல்லுவார். ஞானசம்பந்தர் என்னை ஆளாக கொண்டவன், எனக்கு ஆளாக இருந்தவன். அதை வந்து திருவிழி மொழியிலே சொல்கிறார். திருவாயூரிலே சொல்கிறார், இறைவன் மறைந்தவன். அதாவது கதவு திறந்த பிறகு நாமக்கரசருக்கு கொஞ்சம் மன வருத்தம். என்ன இருந்தாலும் பத்து பாடல் பாடியும் இரக்கம் ஒன்றே என்று பாடிய பிறகுதான் பெருமான் கடவை தகுந்தான். இதுவரை அவர் நினைச்சது இல்லை. அவர் இந்த மாதிரி விஷயம் நடந்தது. பத்து பாட்டு பாடிய பிறகும் எங்கே கதவு திறக்க போடாம போயிடுதோ என்ற ஒரு வருத்தத்தினாலே என்று பாடுறார். பரவாயில்ல, கதவு ஞானசம்பந்த பெருமான் வந்து ஒரு பாட்டு பாடுறார், திறக்கவும் பாடவுமா ஆகிவிட்டது. என்னதான் எல்லாவற்றையும் வென்றிருந்தாலும் கூட நாடுக்கரசருக்கு கொஞ்சம் மனவரம் வரத்தான் செய்கிறது. என்ன நான் வந்து அவரை குற்றம் பண்ணிட்டேன்னா, அந்த பின்னால் அவர் செந்தமிழ் உரைப்பு பாடிய ஞானசம்பந்தனும் வந்துவிட்டார் அப்படின்னு அவரே சொல்றார். செந்த உரைப்பு அப்படின்னு சொல்றார். இதை மறுத்து பேசினவர் வந்து நம்ம முன்னாள் ஆதியனம் வரும் ஒரு தருமை ஆதீனத்திலிருந்து வந்து இங்கே தங்கியிருந்த ஒரு தமிழ் பிடித்தார். அவர் தான் அதை வந்து மறுத்து பாதிக்க மாட்டாங்க. பேர் வரும் முத்துக்கு முத்துங்கிற பேரோட சேர்ந்து வர முத்துசு மாணிக்க கதவு வந்து இப்படி ஒரே ஒரு பாட்டு பாடின உடனே திறக்கும் அடைக்கமாக ஆகிவிட்டது என்ற ஒரு கவலையோடு படுத்திருக்கிறார். பெருமான் வர வாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்றாரு. கிழவர் வயசாகி போச்சு, ஒட்டந்தேங்கிறார், ஓயில ஓடுறார், ஒரு போடுறார் போய் மறைஞ்சுகிறார். வாய்மூர் அடிகள் என்ன இப்படி நான் ஓடி ஓடி வர நீ வந்து மறைஞ்சு விட்டாயே என்று கதறுகிறார். இவருக்கு மன உளைச்சல் இருக்கிறது என்பதை அறிந்து ஞானசம்பந்தர் பின்னர் இல்லை அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சார் செந்தமிழ் உரைப்பு பாடி திரைத்தார் உனை அறிவு நின்று கொண்டார் மறைவோ மாவரைக்காரனார் அப்படின்னு கேட்கிறார். வெளிப்படலை, திரும்ப ஞானிய பிறகுதான் வெளிப்படுகிறார். ஞானசம்பந்தர் காட்டத்தான் காட்டுறார். அரசும் காணக்கா அண்ணன் அரசும் காணக்காத்து தரும் சேர்க்காரு போடுறார் சரியில்லை அப்படின்னு ஒரு புரட்சியே தமிழகத்தில் இருந்தது. அது நிகழ்வதற்கான காரணம் என்பது பற்றி என்ன யாரும் விரிவாக அதை பற்றி அமைக்கல. என்றாலும் அந்த வரலாற்றை பாடிய சேர்க்கிறார் அதை கொஞ்சம் மாற்றி எடுக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம். இது இருந்து போய் வந்து அந்த மாதிரி சேர்ந்து போனார் வந்தார் திறந்தார். ஆனால் நாமக்கரசருக்கு அந்த கருத்து இருந்திருக்கிறது. திறக்கப்பாடு அந்த நிகழ்ச்சி எல்லா அந்த திருவிழி வேலை திருமறை காட்டில் அந்த நிகழ்ச்சிகள் முழுவதுமே
மீள்பார்வை அமைக்க வேண்டும் என்று பல பேரும் சொல்லிக்கொள்ள இந்த நிகழ்ச்சிகளை வந்து இந்த மாதிரி விடக்கூடாது, மீள்பார்வை அமைக்க வேண்டும், கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டும்னா மாற்றி அமைக்கும் உரிமை இப்போ யாருக்கு? யார் மாற்றி அமைத்தால் யார் கேட்டுக்கொள்வார்? அந்த காலத்தில் மாற்றி அமைத்தால் ஒத்து போயிருக்கோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடப்பதற்கு உரிமை இருக்கு. அதில் வந்து எந்தையாக இந்த அறிவுறுத்துவது வேறு, பெருமானாக இருந்து உயர்த்துவது வேறு, இந்த இரண்டையும் நீங்கள் ஒன்றாகவே எண்ணிதவனெல்லாம் எந்தையாக நின்று வளர்க்க பெற்றவர்களும் பெருமானால் உயர்த்தப்படும். மானுடப்பிறவிக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஏதோ நாம் அதை முடிச்சுட்டோம் வந்துவிட்டோம்னு நினைக்கிறோம்ச்சா எந்த அவ்வளவுதான், அந்த பிரிவு அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். மேலே உயர்த்துவது என்பது வந்து பெருமானால் முடியும். அந்த வேறுபாட்டை நீங்கள் இந்த வரியில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈர்த்து என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எந்தையாக இருந்து வளர்த்தான் பெருமானாக நின்று உயர்த்தான், இரண்டையும் நீங்கள் தனித்து அமைத்துக் கொள்ள வேண்டும். ஈர்த்து என்னை ஆட்கொண்டு எந்தை பெருமானே பூர்ணியானத்தால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. இது பற்றி நான் விரிவாக இங்கே பேசியிருக்கிறேன். விரிவான எதிர்ப்புகளையும் நான் சந்தித்திருக்கிறேன். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார், ஞானத்தால் அடைவார் சில ஞானிகள், ஞானத்தால் உன்னை நானும் அடைவனே. இப்போ ஞானத்தால் நாம் முழுமையாக இறைவனை அடைய முடியுமா முடியாதா? சாஸ்திரவாதிகளாகிய நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நமக்கு இருக்கிறது அறியாமை ஒன்றுதான். அறியாமையை நீக்குவது ஒரே ஒரு பொருள் ஞானம், ஞானத்தால் தான் புத்தி அப்படின்னு நம்ம வந்து முடிவு கொண்டிருக்கிறோம். திருமுறைகள் முழுவதுமே அதை ஒத்துக்கொண்டு என்பதாக சொல்லி இறைவனுடைய உண்மை தன்மை என்ன என்பதாக சொன்னால் ஒரு ஞானம். 199 பேர் தலையாட்டுகின்ற விஷயம் இது, இறைவன் ஞானம், உனக்கு இருக்கிறது அஞ்ஞானம் அறியாமை, அதை நீங்கள் இறைவனை அடைய வேண்டும். ஞானம்தான் இந்த பாடல் சொல்றது. திருநாவுக்கரசர் என்ன சொல்றன்னா, ஞானத்தால் உன்னை நானும் அடைவனே அப்படின்னு சொல்லிதான் பெற்றிருக்கிறார். அதனால ஞானம் இறைவனுடைய முழுமைத்தன்மை இல்லை என்ற வந்திருக்கிறது. சிவஞான முனிவர் வலியுறுத்தி எழுதுறார், நான் ஒத்துக்கோ அயன் அரண் அளித்ததுமே என்ற கேட்டதற்கு ஞானம்னு அர்த்தம் எழுதுறார். அவர் அயரா அன்பு என்பது ஞானமாக, ஏன்னா அயரா அன்பு ஞானத்தால் தான் வரும் சிவஞான பொருள் நினைக்கிறார். அயரா அன்பும் ஞானமும் ஒன்றாகுது. நான் சிவஞான மறுக்கல, அது சாத்து விஷயம். ஏன்னா நாம் ஒரு படி வச்சு வச்சு விட்டோம், அதனால எல்லாவற்றையும் ஞானத்துக்கு எடுக்கணும். கண்ணப்பனுக்கு சொல்கிறார் சேர்க்கிறார், ஆறே நாளில் ஞானம் பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு சொல்ற பதில் என்னன்னு கேட்டார், போன பிறவியிலே அவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போய் ஞானம் எல்லாம், இந்த பிறவியில் அவனுக்கு ஞானம் தேவையில்லை, ஆறு நாளில் அவன் முட்டி பெற்று விட்டான் அப்படின்னு. நான் ஞானத்தை விட மாட்டேன், ஞானம்ங்கிற பேரில் என்ன வந்தாலும் பிடிச்சி வச்சிருக்கேன். ஏன்னா யாராலும் சீக்கிரமாக அடைய முடியாத ஒரு அரிய வஸ்து ஞானம், அதான் நாங்கள் பிடிச்சி வச்சு என்கிட்ட தான் இருக்குன்னு. எங்ககிட்ட இருக்கிற ஞானம் ஞானம்ங்கிற ஒன்று, இந்த பேர் வேணும் அடைய முடிய வச்சுக்கலாம். பெரிய ஞானம் அந்த வந்து சாத்திர ஞானம், அதன் பிறகு வந்து அகரஞானம், பரஞானம், சுத்த ஞானம், சுத்தா சுத்த ஞானம் தான் பேர் வச்சுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை அறிந்தது. அயரா அன்பு, விடைவிடாத அன்பு தான் இறைவனுக்கு மகிழ்ச்சி தருவது என்பதுதான். இடைவிடாத அன்பு தெருக்காலால் கூட இறைவனை அடையும். இடையறாத அன்பு இருந்தால் செருக்கால் கூட இறைவனை உதைக்க முடியும், சிறு குடத்தை உதைப்பது போல. அதை நான் சொல்கிறேன். சாத்திரம் சொல்லும் பொழுது நான் ஞானத்தை வந்து குறைவுபடுத்தி சொல்வதே இல்லை. மாணிக்கவாசகர் சொல்வார்,
தனஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கற்று நோக்கறிய நோக்கு. ஞானத்தால் உணர முடியாது. கொண்டு உணர்வார். உணர்தல் என்பது ஒரு வகையான உடன்பாடு, ஒரு வகையான உடன்பாடு. நான் சொல்லியிருக்கிறேன், உள் நேர்தல் உணர்தல், உள் நேர் உணர்தல். அப்படி ஒரு பொன்னா இவன் என்ன இதுதான் பொன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவ்வளவுதான், நான் இறைவனை கண்டேன்னு சொல்றான். அவன் இறைவனை காணவே இல்லை. உள் நேர்தல் உணர்தல், அது ஒரு தோற்றம் அவனுக்கு உண்டாகிறது. அந்த தோற்றம் உண்டான உடனே இவன் இறைவன் தான் வந்துவிட்டான் என்பதாக அவன் எண்ணுகிறான். இறைவன் வந்தானேயானால், உள்ளபடி இறைவன் வந்தானேயானால் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும். நீ ஞானத்தாலேயே என்னை நோக்கி அழுது கொண்டிருக்கிறாயே அப்பா, அதை விட்டுவிட்டு உன் அன்பை அதிகப்படுத்திக் கொள்ளி இருக்கணும். அன்பினால்தான் அவன் அகப்படுவானே ஒழிய ஞானத்தினால் அவன் ஆராயப்படுவான். வந்திருக்கிறவன் அவன்தானா? வந்திருக்கிறவன் ஒரு தோற்றமா அல்லது வேற எவனா என்று ஆராய்வான். அறிவால் அவனை அனுபவிக்க முடியாது. இது ஞானிகள் சொல்லி. அன்பு ஒன்றுதான். குழந்தையினுடைய வலது காலிலே இருக்கின்ற அடுக்கு தோய்ந்த நகத்தையும் பிடித்தெல்லமே என்னுடைய குழந்தையே, வருங்கால நிதியமே என்று கொஞ்சுகின்ற அஞ்சலே வரும்னா அன்பின் முதிர்ச்சியில்தான். கண்ணப்பரில் இருந்து அறிவற்றவராக இருக்க அன்பின் முதிர்ச்சியில் வந்தார் அவர். ஆனால் பத்தினத்தார் பாராட்டுறார், அறிவால் இறைவனை நீ வந்து அடைந்து பண்ண முடியாது அன்பினால் தான். ஆனால் நாங்கள் உரை எழுதும் போது அந்த இடத்திலேயும் அறிவு தான் எழுதுவோம். என்ன அந்த என்ன வாங்கிவிட்டதில்லை. நீங்கள் அதனால எங்களை பார்த்து மதிக்கணும்னா இந்த மாதிரி உரை இல்லாமல் அன்பின் முதிர்ச்சியில் தான் குறிப்பிடுவோம். ஈர்த்து என்னை ஆட்கொண்டதாக இருந்தாலும் கூட நோக்கறிய நோக்கு. ஞானத்தால் உணர்கின்றவர்களுடைய கருத்தில் அவன் கொஞ்சம் கூட அகப்பட்டு கொள்ளவே மாட்டான் என்பதாக முடித்து சொல்கிறார். என்பது காலம் நான் கடந்தரவில்லை என்று சொல்லி இந்த கருத்தை மேலும் முடிவாக அடுத்த நிகழ்ச்சியிலே. ஏன்னா இது நம்மை பற்றிய விஷயம், அறிவை பற்றிய விஷயம். நாம் ஞானத்தால் உள்ளதால் எதனால் அடைவது, எதை விடுறதுங்கிறது அது வேறு விஷயம். விட்டுட்டு போகலாமாங்கிற அதை பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னே வீட்டில் பேச்சு வந்திருக்கும் போது ஏன் நான் வந்து விட்டுட்டு போயிட்டா என்ன அப்படின்னு சொன்னேன். ஐயோ வந்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பிறந்திருக்கிற குழந்தைக்கு வந்து 10ஆம் ஆண்டு கொண்டாடணுமே, 8ஆம் ஆண்டு அது அது விட்டு இருக்க மாட்டேனே அப்படின்னு இருந்தாலும் கூட அது கொஞ்சம் முன்ன வச்சாவது கொண்டாடி செத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால நோக்கரிய நோக்கு குர்ஆன் நமக்கு எப்படி அமல் செய்கிறான் என்பதை அழைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய சிந்தனையில் நீங்கள் சொல்ல வேண்டியது, பெருமான் நமக்கு எந்தையாக இருக்கின்றான், பெருமானாக இருக்கின்றான். இது நம்ம வாழ்வியல் கொள்கை. மாணிக்கவாசகர் வெளிப்படையாக சொல்கிறார், நீ எந்தையாக இருந்தாய் இன வளர்ச்சி நான் பெற்றேன், பெருமானாக இருந்தாய் தோற்றம். மந்திரியார் முதல் மந்திரியாக இருந்தவர் எப்படி வந்து இந்த ஆள் கண்டிமையானார் என்று கேட்டால் அது ப்ரமோஷன். முதல் மந்திரியாக இருந்தவரை அவர் அந்த தகுதியிலே உயர்ந்த நிலை அதிலிருந்து மாற்றுகிறார். எல்லாரும் வணங்கக்கூடிய முதல் மந்திரியாக இருந்து அரசனே வந்தால் எழுந்திருக்க கூடாதுன்னு உட்கார்ந்திருப்பேன் உள்ளபடி மரியாதை செலுத்த வேண்டிய அளவுக்கு இருந்தவர் மாணிக்கவாசகர். அவரிடத்தில் அவன் அந்த மரியாதை. ஆனால் அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரையே பெருமானாக உயர்த்தியவர். அணியாக இருந்து என்னை வளர்த்து பெருமானாக என்னை உயர்த்தினார். அவனால் முடியாது. உயர்த்துபவன் பெருமான் ஒருவன் தான்.
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிறவியிலையும் அதாவது நிலையில் வளர்தலும் உயர் புகுதலும் ஆகிய ரெண்டை கொண்டது. அந்த ரெண்டையும் உணர்த்துவதற்காக மாணிக்கவாசகர் எந்தையாகவும் இருந்தால் நீ பெருமானாகவும் இருந்தால் என் இரண்டு வார்த்தைகளை சொன்னார் என்பதாக சொல்லி நாம் இந்த வாழ்க்கை பெற வேண்டும் என்பதாக சொல்லி அனைவர் திருவடிகளையும் வணங்க வேண்டும் என்று என்னை எல்லாவற்றிலும் தந்து கொண்டிருக்கும் என் குருநாதன் வணக்கம் கூறி கொடுக்கிறேன். அனைவர் திருவடிகளுக்கும் காட்ட வணக்கம். கோவல் பயபடம குருவனை அடுத்து குவலயம் ஞானி யார் என்ன ஏவரும் புகழை எதிரே திருப்போல் என் வாழனை வாழ்கள் மேவரும் எனது திருவடி வாழ்கள் விரும்பும் நின் அடியவர் வாழ்கள் காவல் சொந்தொன்று குளிர்ச்சி சண்முகன் ஞானதேசிகன்.